திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர், சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து. நம்மக்கிட்ட ஒருத்தர் பிரசனம் பார்க்க வந்தார். அவர் பிரசனம் பார்க்க வந்தோடனே ஒரு கேள்வி வச்சார். சார், நான் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல ஜலம் இருக்குதா, தண்ணீர் இருந்தால் சொல்லுங்கள், போர் போட்டலான்ட்டு இருக்கிறேன், அதனால் ஒரு தண்ணீர் பிரசனம் ஒன்று பாருங்கன்னார். நான் பார்த்தேன், கடக உதயம். சரி, தண்ணி பற்றி கேட்குறது கரெக்டு தான். கடகம்னா நீர் ராசி, கடகம் என்பது சந்திரன், சந்திரன் என்பது கூலிங், அதனால் தண்ணி நீர் ராசி கரெக்டாக வந்துருச்சு. சந்திர உதயத்தை நோக்கியே வருது. உதயாதிபதி உதயத்தை நோக்கி வந்தால் கேள்வியாளர் ஜெயிக்க போகிறாரு என்று பொருள். உதயாதிபதியே உதயத்தை நோக்கி வந்தால் ஒரு பந்து எடுத்து செவத்தில் அடிச்சுட்டு திருப்பி அடித்து நம்மகிட்டே அது வருது பற்றியில. அது மாதிரி என்னோடய பொருளை நான் எங்கே வீசினாலும் திருப்பி அதை எங்கிட்ட வந்துருச்சுன்னா அது ஒரு பிரமிப்பான விஷயம். அதுதான் ஒரு மிராக்கலே அந்த ஒரு பிரசனத்தில், ஜாமகோல் பிரசனத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு பிரசனம். அதில் ஒரு கேள்வி வைக்கிறார், சார் ஜலம் இருக்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன் தண்ணி எல்லாம் இருக்குதுங்க, அதனால தான் பிரசனம் பார்க்க வந்திருக்கீங்க, அந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு. எத்தனை அடியில் சார் தண்ணி இருக்குதுங்கன்னு அவர் கேட்டார். சார், இதை சொல்ல முடியுமான்னு கேட்டார். இருங்க, இந்த பிரசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற இடம் வந்து கார்னர் இடமானு கேட்டேன். ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறீங்க, கார்னர் இடம் தான். அந்த கார்னர் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோயில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். அவர் உடனே நீங்கள் என்னோடய இடத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டார். சார், நீங்கள் எங்கே இடமா இங்கேன்னு எனக்கு தெரியாது. நான் பிரசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். கோயில் ஊருக்குள்ளே எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா சாமியும் இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு அந்த இடம் வாங்கினதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மணியோசை கேட்டால் உங்கள் இடத்துக்கு கேட்குற மாதிரி இருக்கிற இடத்துல நரசிம்மர் கோயில் வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். அப்படியே என்னை பார்த்தார். நரசிம்மர் கோயிலில் சொல்லிட்டாரே அப்படின்னு. சார், இருக்குது சார்ன்ட்டார். அவருக்கப்புறம் ஒரு நான் சொன்னேன், நீங்கள் இடம் வாங்கினதுக்கு பின்னாடி பள்ளிக்கூடம் இருக்குதுங்களான்னு கேட்டேன். சார், பள்ளிக்கூடம் இருக்குது, குழந்தைக்கு சத்தம் கையை கையை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னாரு. அப்போது முன்னாடி வந்து நரசிம்மர், பின்னாடி வந்து பள்ளிக்கூடம் இருக்கும், இதுக்கு சென்டரில் தான் நீங்கள் ஒரு கார் சைட்டில் இடம் வாங்கியிருப்பீங்கன்னு. சார், இவ்வளவு சொல்கிறவர் ஆச்சரியமாக பட்டுட்டு, அப்போ தண்ணி எத்தனை அடி நீங்கள் சொல்லிடுங்கன்னாரு. நான் சொன்னேன், தண்ணி 365 அடியில் தண்ணி வந்துடும், கண்டிப்பாக நீங்கள் போர் போடுங்கண்ணே. சார், அதுக்கு முன்னாடியே வந்துடும், உங்களுக்கு நான் ஒரு 10 அடி எச்சா சொல்லியிருக்கேண்ணே, முன்ன பின்ன அவ்வளோதான். நான் அதுவே கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் 360 அடிக்குள்ளேயே வந்துடும், அந்த 5 அடியே வேண்டியதில்லை, இருந்தாலும் ஒரு 5 அடி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. சார், 365 அடியே தண்ணி வந்துருமாண்ணாரு. நீங்கள் செலவு கம்மி, நீங்கள் வந்த பிரசனத்தில் அவங்கவுங்க 1000 அடி ஓட்டுறாங்க, தண்ணி வலையில புகையாக வருதுன்னு போகிறாங்க, நீங்கள் வந்த பிரசனை அருமையாது. நீங்கள் ஒரு போர் போடுங்க, நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக போடுங்கன்னு சொன்னேன். சரி, இந்த தண்ணியை போர் போடுறத என்றைக்கெல்லாம் போர் போடலான்னு கேட்டார். நான் சொன்னேன், கீழ் நோக்கு நாளில் போர் போடுங்கன்னு. அது ஏன் சார் கீழ் நோக்கு நாளுன்னாரு. சார், கம்ப்ரஸரோட மோட்டர் வந்து ட்ரில் மிஷின் வந்து எப்படி இறங்குதுன்னு, கீழே தான் இறங்குதுன்னாரு, அதுக்கு பேர் தான் கீழ் நோக்கு நாள்னு சொன்னேன். ரொம்ப அற்புதம் சார் இருந்தார். நீர் ராசி என்னென்ன ராசி? ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்கள் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் தான் நீர் ராசிக்கு உண்டான நட்சத்திரம். அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா அப்படியே பிரசனை எதிர்மறையாக நடக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் என்னைக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரோ, அஸ்த நட்சத்திரக்காரோ, திருவோண நட்சத்திரக்காரவோ நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய இடத்துல வச்சு நீங்கள் தேங்காவில் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு போர் போடுங்கன்னு. அவருக்கு 290 அடியிலேயே தண்ணி. இது எப்படி இருக்குதுங்க? சூப்பரான தண்ணி, நல்ல தண்ணி. இதை பார்த்தோன்னே அவர் உடனே ஃபோன் பண்ணி, சார் தண்ணி அப்படியே அடிச்சு இப்போ புஷ்வான மாட்டம் மேலே வருது சார் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் எவ்வளோ சொன்னேங்கண்ணே, 365 அடி சொன்னேன், நீங்கள் எவ்வளோ அடி வைங்க, 290 அடின்னு வந்திருக்குண்ணே. 290 அடி தான் எனக்கு எவ்வளோ காசு மிச்சங்கன்னு. அந்த காசை நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு குழந்தைகளுக்கு அன்னதானம் போடலான்னு சொன்னேன். கண்டிப்பாங்க சார், நீங்கள் கேட்டிங்கன்னா உண்டு, எனக்கு வேண்டாம் அந்த காசு. நான் நிறையா குழந்தைகளுக்கு எப்போவுமே பிரசனத்தில் ரொம்ப மிராக்கலான காரியங்கள் நடந்தால் எனக்கு கொண்டு வந்து ஏதாவது ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. நான் அப்படியே ஒரு உண்டியில் வச்சுருக்கேன். இது என்றைக்குமே நான் எடுத்துகிட்டு போய் அனாதை ஆசிரமத்தில் ஆதரவு பெற்ற குழந்தைகளுக்கு, காது கேளாதவர்களுக்கு, கண்ணு தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் அப்படியே சாப்பாடாக போட்டுருவேன். அதனால் உங்களுக்கு அது மிச்சம் பண்ணி கொடுத்ததுனால நீங்கள் அந்த பணத்தை கொண்டாங்கன்னு கேட்டேன். மீறின வேலை சார், உண்மையான உங்களோட சேவைக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். கண்டிப்பாக அதில் என்ன அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக கொடுத்துறேன்னாரு. இதில் ஒன்றும் வாதமெல்லாம் கிடையாதையே கொடுத்துறேன்னாரு. கண்டிப்பாக அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை கொண்டுட்டு போய் குழந்தைகளுக்கு சாப்பாடு அன்னதானமெல்லாம் கொடுத்து அதுக்கு மகிழ்ச்சியாக அது வாழ்த்துச்சு. அந்த இடத்துக்கே அந்த பூர்ணியம் போயிருக்கும். அப்போது இந்த போர் போடுற பிரசன்னா
பாருங்க எப்படி காமிக்கிறார். அவர் வரும்போதே அந்த உதயத்தை கொண்டு வர்றார். அவர் அந்த உதயத்தை கொண்டு வர்றாரு பாருங்க, கடக உதயத்தை. அவர் கேள்வி கேட்டார், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து உட்காந்து, சார் அந்த உதயத்தை அதெல்லாம் அந்த ஸ்கேன் பண்ணி எனக்கு அந்த சார்ட்டை வந்து என்னால் அனுப்ப முடியுமான்னு கேட்டார். இன்னும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுல என்ன இருக்குது சார்? அதை ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறேங்க சார். அதை வச்சுத்தாரே நீங்கள் அத்தனை விஷயம் சொன்னீங்கண்ணா, இதில் என்ன இருக்குது? பரவாயில்ல சொல்லித்தாருங்க, நான் உனக்கு கேட்கலாங்களா, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டார். நான் என்ன தப்பாக எடுக்க போகிறேன், நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் ஐயான்னு. சார் நான் இடம் வாங்கினதும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த பள்ளிக்கூடம் இருக்குதா நரசிம்மர் கோயில் இருக்குதா நல்லா எப்படி சார் அதை கேட்டீங்கன்னு கேட்டார். நீங்கள் தெரிஞ்சுக்கோணுமான்னு கேட்டேன். இது தெய்வீக ரகசியம், நாங்கள் ஜோசியர் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, விஷயத்தை மட்டும் சொல்லணும். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, இது தெய்வீக ரகசியம், நல்ல நண்பர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோணுமான்னு கேட்டேன். சார் அதை கேட்காம எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னார். அப்போ நீங்கள் நிம்மதியை தூங்கணும்னா கேட்டு ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சார் கடக ராசிக்கு அடுத்தது சிம்ம ராசி தான் வரும், அதனால தான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கும் போது அது சிம்மமாக மாறிடும். அப்போ சிம்மம் வந்து சிம்ம வாகனி ஆறு நரசிம்மர், அதனால் இடத்துக்கு பக்கத்தில் நரசிம்மருடைய ஆலயம் இருக்கான்னு கேட்டேன். இவ்வளோ தான் சார் ரகசியம்னா. பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு சார்? கடகத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா மிதன உதயம். மிதனம் என்பது புதனோட வீடு, புதன் என்பது கல்வி பாடசாலை. அதனால தான் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் நரசிம்மர் கோயிலுக்கு சென்ட்ரலில் கடகம் இருக்கிறதுனால நீர் ராசி அதை சொன்னங்க சார் அப்படின்னு. சரி இது இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரசனத்தில் இப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எடுத்து இன்னும் நல்ல மெராக்கலானது உண்மை. அந்த இடத்துல எல்லாம் என்ன மிருகங்கள் என்னென்ன பிராணிகள் அங்கே வாழுது அது வரைக்கும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நினச்சோம். இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அப்படியே அசந்து போயிட்டார். ரொம்ப மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக போச்சு. இது ஒரு போர் போடக்கூடிய பிரச்சனை. ஜாமகோலில் ஜாமகோல் பிரசனத்தில் இப்படி எல்லாம் ஒரு மிராக்களை திருப்பி திருப்பி எப்படி வேணாலும் நம்ம எடுத்து பார்த்தாலும் கடைசியில் அது வெற்றி உங்களுக்கு தான். இதை செஞ்சுட்டு வாங்க, இதெல்லாம் ஒரு அற்புதமான பதிவு, இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துங்க, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.